ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவனாலும் கிருபையும் சமாதானமும் உண்டவதாக. விசேஷ விதமாக மார்ஸ் மேடை என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக ஆண்டவருடைய உன்னதமான சத்தியங்களை நாம் தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் வந்து ஒரு 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 அருமையான ஒரு உண்மை என்ன பண்ண போறோம்னா நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஸோ எந்த ஒரு தலைப்பின் கீழே நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கவனிக்கும் பொழுது, சாத்தானின் மூன்று ஞானமான செயல்கள் அப்படின்றது. ஏன் இந்த டாபிக் நமக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, நம்மளை வந்து பிசாசனவன் எப்படியாவது இந்த உண்மையிலிருந்து வெளியே கொண்டு போயிடலாம், அல்லது உண்மை தெரிய முடியாத அளவுக்கு, தேவனை பற்றிய உண்மை தெரிய முடியாத அளவுக்கு நம்ம எப்படியாவது டைவர்ட் பண்ணலான்னு சொல்லி பல வருடங்களாக பார்த்தீங்கன்னா அவன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறான். நிறைய பேர் அதில் மாடிட்டு இருக்கிறாங்க. அப்போ அதனால நமக்கு நிச்சயமாக அது தெரியணும். நாம வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா, அதுக்குள்ள ஒருவேளை இருந்தோம்னா அந்த ஞானமான செயலில் இருந்தோம்னா வெளியில வந்துடலாம், அல்லது அந்த செயலில் இல்லைன்னா மறுபடியும் அதுக்குள்ள மாட்டிக்காமல் என்ன பண்ணிக்கலாம்னா தப்பிச்சிக்கலாம். அதுக்காக தான் இந்த ஒரு தலைப்புன்னு சொல்லி நம்ம கவனிக்கிறோம். இதை குறித்து கூட பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்கள் நமக்கு சில அட்வைஸ்லாம் கொடுத்துருக்கிறாங்க. பாருங்க, 2 கொரிந்தியர் 2:11 பாத்தீங்கன்னா ஒரு சொல்லுவார். அந்த லாஸ்ட் 2வது லைன் எல்லாம் பாத்தீங்கன்னா, சாத்தானுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே அப்படின்னு சொல்லி காமிப்பார். அவர்கிட்ட ஒரு சின்ன ஒரு மனசுல ஒரு ஒரு காரியம் இருந்துச்சு அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்களுக்கு. பாருங்க, 2 கொரிந்தியர் 11:3 நீங்க வாசிக்கும் போது, எப்படி வந்து ஆதி காலத்துல பிசாசனவன் ஏவால வந்து ஏமாத்தினானோ, வஞ்சகமாக ஏமாத்தினானோ, அது போல இப்ப கூட நம்முடைய மனசு உங்களுடைய மனதும் கிறிஸ்துவை பற்றி உண்மையிலிருந்து வழிவிலகப்படுமோ என்று நான் ரொம்ப பயந்துருக்கிறேன் அப்படி கூட பாத்தீங்கன்னா அவருடைய மனசு இருக்கக்கூடிய அந்த ஆதங்கத்தை வந்து வெளிப்படுத்தி காமிச்சார். அதனாலதான் பேதுரு அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா நமக்கு சப்போர்ட் பண்ணாங்க, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. பாருங்க, 1 பேதுரு 5:8 வாசிக்கும் பொழுது, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள். ஏன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லும் பொழுது, இந்த பிசாசரவன் இருக்கான் இல்லையா, யாரை விழுங்கலாம் அப்படின்னு சொல்லி கர்ஜிக்க சிங்கம் போல அவன் வந்து சுத்திட்டே இருக்கிறான், அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா வசனமும் நமக்கு வந்து அருமையான கைடன்ஸ் வந்து காமிச்சிருச்சு. வசனம் இல்லாம பேசவே கூடாதுன்னு தான் தேவனுடைய சட்டம். வசனம் இல்லாம உபதேசம் பண்றதுதான் பிசாசனுடைய ஒரு காரியம். அதனால ரொம்ப ஜாக்கிரதையா நம்ம இருக்கணும். சரி, என்ன பண்ணலாம்? இந்த சாத்தானுடைய மூன்று முக்கியமான செயல்களை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அதுலேயே 1 பேதுரு 5:9 பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு டைரக்ஷன் அமைக்கப்பட்டிருக்கு. என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நல்லா கவனிங்க, ஆதியாகமத்திலிருந்து நடந்த சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம வாசிக்கும் பொழுது அந்த ஒவ்வொரு வசனத்துக்குள்ளும் அல்லது சம்பவத்துக்குள்ளும் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லக்கூடிய அல்லது நாம தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கக்கூடிய அந்த உண்மைகள் சத்தியங்கள் அதுக்குள்ள இருக்குது. ஆனா அந்த உண்மைகளை அல்லது அந்த வசனங்களை நம்ம அணுக வேண்டிய அந்த முறைமை வந்து தெரியாதனாலதான் அநேகருக்கு வந்து இந்த சாத்தானுடைய மூன்று ஞானமான செயலிலிருந்து வெளியில் வர முடியல அல்லது அதை கண்டுபிடிக்க முடியல. சரி, எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு சில உதவிகளை வந்து மறுபடியும் அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்கள் செய்கிறாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க எப்படி தெரியுமா பைபிளை அணுகணும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது பழைய ஏற்பாடு காலத்து சம்பவங்களை நீங்க புரிஞ்சிக்க வேண்டிய விதங்களை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்றாரு. பாருங்க, கலாத்தியர்ல 4:22-24 வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன சொல்றாருன்னு சொல்லி பாருங்க, ஆபிரகாம் இருக்காரு இல்லையா, பாருங்க எப்படி ஒரு விசுவாசனுடைய ஒரு தகப்பனை முன்னிறுத்தி நமக்கு புரிய வைக்கிறாரு. பாருங்க, ஆபிரகாம் இருக்காரு, அவருக்கு வந்து 2 குமாரர்கள் இருந்தாங்க. ஒருத்தர் வந்து இந்த அடிமையான ஸ்திரீ இடத்துல வந்து பிறந்தவங்கப்பா அப்படின்னு சொல்றாரு. அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு அதெல்லாம். இன்னொரு மகன் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுயாதீன உள்ள ஸ்திரீ இடத்துல வந்து பிறந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வசனத்து சொல்றாரு. சொல்லிட்டு அந்த 2 ஸ்திரீகள் யாருன்னு கூட பேசிட்டே வரும் பொழுது சொல்றாருன்னு சொல்லி பார்க்கும் பொழுது 24வது வசனத்துல வந்து பேசுவார். அந்த 2 ஸ்திரீகள் நமக்கே தெரியும், ஒன் வந்து ஆகார், இன்னொன்னு பாத்தீங்கன்னா சாராள் அப்படின்னு தெரியும். ஆனால் அதை அப்படி நேரடியாக எடுத்துக்க கூடாது,
அது வெளில வேதம் படிக்கக்கூடிய முறைமை மெத்தடு அப்படின்னு சொல்றாரு. இவைகள் ஞான அர்த்தம் உள்ளவைகள். பாருங்க எவ்வளவு அருமையான விளக்கம் பாருங்க. இப்படிதான் வேத அணுகணும் சொல்லிட்டார். அப்போ இந்த ஒரு மெத்தட் நமக்கு வந்து வேதமே காண்பிக்கிறதுனால நம்ம ரொம்ப திருப்தியா நம்ம சந்தோஷமா வந்து உள்ள போக போறோம். உள்ள போகும் பொழுதுதான் என்ன கண்டுபிடிக்க போறோம், சாத்தானுடைய மூன்று ஞானமான செயல்கள் கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா, பாருங்க வேதாமத்துல வந்து பிசாசானவரை வந்து அவருடைய அதிகாரத்தை ஞானத்தை வந்து நமக்கு தேவன் காண்பிக்கணும்னு விரும்புறாரு. ஏன்னா அவன் தான் சுத்திட்டு இருக்காங்க இல்லையா, சிங்க மாதிரி யாரை விழுங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலதான் வந்து நமக்கு காமிக்கிறார் சாத்தானுடைய அந்த அதிகாரம் ஞானம் எல்லாம் நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் அப்படின்றாரு. எப்படி எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, பாருங்க பழைய ஏற்பாட்டு காலத்துல அருமையான ஒரு ஒரு சம்பவம் இருக்குது, ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகம் இருக்குது, எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 28:12 நம்ம வாசிச்சு பார்க்கும் பொழுது அங்க ஒரு ராஜா பத்தி பேசப்பட்டிருக்கும், தீரு ராஜா அப்படின்னு சொல்லி பேசப்பட்டிருக்கும். அப்போ எசேக்கியேலை கூப்பிட்டு சொல்லுவா, எசேக்கியேலே எசேக்கியேல் தான் அந்த மனுபுத்திரன், மனுபுத்திரனே நான் சொல்ற மாதிரி நீங்க சொல்லுங்கன்றார். என்ன சொல்லணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க என்ன பண்ணுங்கன்னா, தீரு ராஜாவை குறித்து புலம்பி நான் சொல்றத சொல்லுங்கன்றார். நீ யாரு, தீரு ராஜா, விசித்திரமாக செய்யப்பட்ட முத்திரை மோதிரம் அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு நல்லா கவனிங்க, விசித்திரமாக செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன் அப்படின்னு சொன்னார். சரி நமக்கு ஓகே, இது நீங்க சொல்லிட்டீங்க பிரதர், எதுக்காக சொன்னீங்க உங்களுக்கு தெரியணும்ல, எனக்கும் தெரியணும்ல, புரியணும்ல. பாருங்க தீரு ராஜா அவரை குறித்து பேசுறாங்க. அப்ப இந்த தீரு பட்டணத்துடைய ராஜா தான் இந்த தீரு ராஜா. அவரை ஏன் இந்த மாதிரி ஒரு அடையாளங்கள் மூலமாக நமக்கு காமிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த திருராஜாவுடைய சில மேன்மைகள் என்ன, விசித்திரமாக செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், ஞானத்தால் நிறைந்தவர், பூரண அழகுள்ளவர். அப்ப இது திருராஜாவுடைய அடையாளம் கிடையாது. யாருக்கான அடையாளம், யாருடைய அதிகாரம், யாருடைய அந்த மேன்மை அழகு ஞானத்தை பத்தி பேசப்பட்டிருக்குன்னா, பிசாசானவன். எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்க, எல்லாருக்குமே தெரியும். பாருங்க அடுத்த வசனத்துல வந்து அருமையா சொல்லி காமிப்பாரு, நீ தேவனுடைய தோட்டமாக ஏதேனில் இருந்தவன். யாரு, திரு ராஜாவா பிசாசா? இப்ப தெரிஞ்சு பாத்தீங்களா, இதுதான் வேதம். அப்போ திரு ராஜாவாக என்ன பண்ணிக்காருன்னா, ஒரு உருவகமாக அங்க வந்து நம்ம காமிச்சிருக்காரு. யாருக்கு அடையாளமா காமிக்கப்பட்டிருக்காரு, திரு ராஜா பிசாசுக்கு, அவ்வளவுதான். எதுக்காக இதை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டேன்னு சரி பார்க்கும் பொழுது, இந்த மாதிரிதான் பழைய பாட்டு காலத்துல பிசாசை குறிச்சு அநேக அடையாள மூலமாக நம்ம காமிக்கிறாரு. அந்த வகையில தான் இப்ப நமக்கு தேவைப்படக்கூடிய ஒரு காரியத்துக்குள்ளாக நம்ம உள்ள போறோம். பாருங்க, இஸ்ரேல் ஒரு குடும்பமா இருந்தாங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சந்தோஷமா இருந்தாங்க. மூன்று முக்கியமான ராஜாக்கள் அவங்களை வந்து ஆளுகை செய்தாங்க, வழி நடத்தினாங்க, எல்லாமே பண்ணாங்க. ஒன்னு சவுல் ராஜா, தாவீது ராஜா, அடுத்தது வந்து சாலமோன் ராஜா. சாலமோன் ராஜாவுடைய ராஜ்யபாரத்துக்கு அப்புறமா அந்த குடும்பம் ரெண்டா பிரிஞ்சிருச்சு. 10 கோத்திரம் ஒரு பகுதியாகவும், 2 கோத்திரம் ஒரு பகுதியாகவும், மொத்தம் 12 இல்லையா, 10 கோத்திரம் ஒரு பகுதியாக ஒன்னா போயிட்டாங்க. 2 கோத்திரம் யூதா பெனியமின் ஒரு பகுதியாக தனியா இருக்கிறாங்க. சரிங்களா, இப்போ இந்த ரெண்டு பேரும் தான் பாத்தீங்கன்னா, இவங்க வந்து யூத ராஜ்யம், இவங்க வந்து இஸ்ரேல் ராஜ்யம் அழைக்கப்பட்டாங்க பின்னாடி காலத்தில், எல்லாருக்குமே தெரியும். அப்ப இந்த யூத ராஜ்யத்தை வந்து முதல் முதல்ல ஆளுகை செய்ய ஆரம்பிச்சது யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ரெகோபயாம் அப்படின்னு சொல்லக்கூடிய சாலமோன் ராஜாவுடைய மகன். இந்த 10 கோத்திரத்தை பாத்தீங்கன்னா யார் ஆளுகை செய்ய ஆரம்பிச்சாங்க முதல் முதல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, எரோபயாம் அப்படின்னு சொல்லக்கூடிய சாலமுடைய அந்த ஆர்மியில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு ஜெனரல், அவர் வந்து ஆளுகை செய்ய ஆரம்பிச்சாங்க. இவரதான் பாத்தீங்கன்னா இந்த எரோபயாம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முதல் முதல் ராஜ்யபாரத்துல வந்த யார, இஸ்ரேல் அந்த 10 கோத்திரத்தை ஆளுகை செய்ய வந்த அந்த முதல் ராஜாவை தான் பிசாசுக்கு அடையாளமாக வேதாந்தத்துல பாத்தீங்கன்னா காமிக்கப்பட்டிருக்கு. எப்படி சொல்றீங்க சகோதரரே, நாங்க எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிம்பிளா மிக எளிமையா புரிஞ்சுக்கலாம். சந்தேகம் இருந்தா நீங்களே கேட்கலாம் கேள்விகளை. சரிங்களா, பாருங்க எப்படி புரிஞ்சுக்கிறதுன்றதுக்கு வசனத்துக்கு உள்ள போயிடலாம். பாருங்க 1 ராஜாக்கள் 12:27 நம்ம போகலாம். போயிட்டோம் அப்படின்னா அங்க சொல்லப்பட்டிருக்கும், என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த இஸ்ரேலுடைய 10 கோத்திரத்தினுடைய முதல் ராஜாவாகிய எரோபயாம் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எல்லா ஜனங்களையும் பார்த்து ஒரு அருமையான வேலையை செய்ய ஆரம்பிக்கிறார்.
என்ன வேலைன்னா, இந்த இஸ்ரேல் ஜனங்கள் அங்க போகக்கூடாது, எங்க யூதா கிட்ட. ஏன்னா அங்க எருசலேம், யூதாவுடைய தலைநகரம் எருசலேம். அந்த எருசலேம்ல என்ன இருக்கு அப்படின்னா, தேவாலயம் இருக்குது. இங்க இருக்கக்கூடிய ஜனங்கள் அங்க போகவே கூடாது. என்ன நோக்கம்? அப்போ எருசலேம்ல உண்மையான தேவன் ஏற்படுத்தின ஆலயம் அங்க இருக்குது. அங்கதான் பாத்தீங்கன்னா தேவனுடைய மகத்துவங்கள்ல அங்க வந்து அநேகர் புரிஞ்சுக்க முடியும், தேவன்கிட்ட வந்து அநேகர் இணைய முடியும் அப்படின்னு நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்க இடத்துல. அப்ப அங்க ஆலயம் அங்க இருக்குது, அங்க போக கூடாதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா வந்து பிளான் பண்றாரு. அப்படி பிளான் பண்ணும்போது நல்லா கவனிங்க, அப்போ தேவனுடைய அந்த ஐக்கியம் வேண்டாம், அந்த மகத்துவத்து கூட எந்த ஒரு தொடர்பும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுக்க ஆரம்பிக்கிறார். யாரு? எரோபெயாம். அப்படி முடிவு எடுக்க ஆரம்பிக்கும் பொழுதுதான் அவருடைய தந்திரமான ஞானமான மூன்று செயல்கள் வெளிப்பட ஆரம்பிச்சது. அதனாலதான் அந்த எரோபெயாம் வந்து பிசாசு கடையிலமாக வேதம் காமிக்குது. ஏன்னா தேவன் கூட சேர வேண்டாம், அந்த பக்தி வைராக்கியம் வேண்டாம் அப்படின்ற எண்ணம் இருக்குல்ல, அது பிசாசுடைய புத்தி அது. அப்ப என்ன பண்ணாருன்னா, மூன்று முக்கியமான காரியத்தை பண்ணாரு. அதுதான் அவருடைய தந்திரமான செயல். நல்லா கவனிச்சுக்கோங்க, தொடர்ந்து நீங்க அந்த வசனங்களை நீங்க வாசிக்கும் போது பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா அங்க காமிச்சிருப்பாரு. முதல் முதல் என்ன பண்றாருன்னா, ரெண்டு கன்று குட்டிகள் என்ன பண்றாருன்னா, பொன் கன்று குட்டிகளை செய்து வச்சுட்டார். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா தான்லயும், ஒன்னு பாத்தீங்கன்னா பெத்தேலையும் பாத்தீங்கன்னா வச்சுட்டார். ஒன்னு வந்து நார்த்லயும், ஒன்னு வந்து சவுத்லயும் என்ன பண்றாருன்னா வச்சுட்டார். மேலையும் கீழே வச்சுட்டார். இஸ்ரேல்ல ஜனங்கள் கீழே இஸ்ரேலும் வரவே கூடாது அப்படின்றதுக்காக ரெண்டு கன்று குட்டிகள், ஒன்னு தான்ல மேல ஒன்னு பெத்தேல கீழே வச்சுட்டார். சரிங்களா? வச்சுட்டு உங்களைதான், உங்களை எகிப்துல இருந்து இந்த கன்று குட்டிகள் தான் உங்களை கூப்பிட்டு வந்தது அப்படின்னு சொல்லி மனசை மாத்த ஆரம்பிச்சிட்டார். அப்போ மனசு எங்க மாற ஆரம்பிக்குது? அந்த சிலைகள் மீது, அந்த மிருகத்தினுடைய அடையாளத்தின் மீது மாற ஆரம்பிக்குது. அன்புக்குரிய சகோதரர்களே, உண்மையான தேவனுடைய வணக்கங்கள், அன்பு, ஐக்கியம், சட்டங்கள் எல்லாம் அங்க இருக்குது, அங்க போக கூடாது அப்படின்ற மாதிரி இங்க அருமையா செய்ய ஆரம்பிச்சிட்டார். இடத்துல நம்ம ரெண்டு பொன் கன்று குட்டிகள் சரி பாக்குறோம். அடுத்த அடுத்த வசனங்கள் நீங்க வாசிச்சு பாத்தீங்க அப்படின்னா, அதுல வந்து கோவில்களை கட்டி ஈனமான ஆசாரியர்களை வச்சிருவார். அதாவது லேவியர்கள் அல்லாத ஈனமான ஆசாரியர்கள் என்ன பண்ணுவாருன்னா அவர் ஏற்படுத்தி வச்சிருவாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அங்க காமிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி பாக்குறோம். அடுத்த வசனம் பாருங்க, 32 வசனத்தை பாத்தீங்கன்னா, அங்க ஒரு மூணாவது முக்கியமான ஒரு ஞானமான ஒரு செயலை என்ன பண்ணிருப்பாருனா செய்திருப்பாரு. பண்டிகைகள்ல பாத்தீங்கன்னா மாற்றுவது அப்படின்றது. ஒரிஜினலா பாத்தீங்கன்னா பாருங்க, லேவி ராமத்துல 23:33-34 அந்த வசனங்களை வாசிச்சு பார்க்கும் பொழுது, இந்த கூடார பண்டிகைன்னு ஒன்னு தேவன் சட்டம் கொடுத்திருப்பார், ஏற்படுத்தியிருப்பார், கூடார பண்டிகைன்னு சொல்லிட்டு. அது 7-15 தான் அந்த பண்டிகை நீங்க செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்றது சட்டம். இப்போ இந்த இரவபயம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ராட்சி என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த பண்டிகைகளுடைய அந்த நாட்களை, மாதங்களை மாத்த ஆரம்பிச்சிட்டார். பாருங்க, அதிலே ஒன்று ராட்சாக்கள் 12:32 பாத்தீங்கன்னா அங்க தெரியும், 8-15 என்ன பண்ணிட்டாருனா பண்டிகை ஏற்படுத்திட்டார். இது யார் சொன்னது? கிடையாது, தேவன் சொன்னது கிடையாது. இதுதான் பிசாசனுடைய புத்தி. இதே மாதிரி சில வசனங்கள் பாத்தீங்கன்னா நமக்கு சாட்சியாக கூட காமிக்கப்பட்டிருக்கும். பாருங்க, தானியேல்ல 7:25 பாத்தீங்கன்னா, அந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா பிசாசனுடைய அந்த புத்தி செயல்பட்ட ஒரு இடம் அங்க காமிக்கப்பட்டிருக்கும். பாருங்க, உன்னதமானவருக்கு விரோதமாக பேசி, உன்னதமான பரிசுத்தவான்களை ஒடுக்கி, காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான்னு சொல்லப்பட்ட ஒரு வசனம் அங்க இருக்குது. இதுக்கும் பிசாசுக்கும் அதிகமான சம்பந்தம் இருக்குது. ஏன்னா பிசாசனுடைய தந்திரங்களும் செய்கைகளும் இங்க காமிக்கப்பட்டிருக்கு. இப்படித்தான் அவன் செய்வானதும் இந்த வசந்த மூலமா நமக்கு தேவன் வெளிப்படுத்தி காமிக்கிறார். அப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க, மூன்று முக்கியமான செயல்கள் பிசாசானவன் ஞானமாக செய்த செயல்கள். ஒன்னு வந்து ரெண்டு கன்று குட்டிகளை செய்து வச்சது, ரெண்டாவது லேவியர் அல்லாத ஈனமான ஆசாரியர்கள நியமித்தது, மூன்றாவது தேவன் ஏற்படுத்தின அந்த காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்றினது, பண்டிகைகளை மாற்றினது. சரிங்களா? அப்போ இந்த ஒரு காரியம் இந்த உலகத்துக்குள்ளாக மிக ஆச்சரியமாக, மிக உண்மையாக காண்பிக்கப்பட்டு பிசாசனவன் செயல்படுத்திட்டு இருக்கிறான். நல்லா புரிஞ்சுக்க அன்புக்குரிய சகோதரர்களே, எருசலேம் என்பது எப்பவுமே மகாராஜாவுடைய நகரம். பாருங்க, சங்கீதம் 48:2 நமக்கு நல்லாவே தெரியும்.
எருசலேம் என்பது என்னைக்குமே அந்த வருஷம் இந்த வாட்சி பாத்தீங்க அப்படின்னா, வட திசையில் உள்ள சியோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமா இருக்கிறது, அதுவே மகாராஜாவின் நகரம் அப்படின்னு கூட நமக்கு பார்த்துருக்கோம். அப்போ எருசலேமில் தேவாலயம் இருக்குது அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். அப்போ என்ன சொல்ல வரான்னு சொல்லி பார்க்கும் பொழுது, உண்மையான தேவனோடு இருக்கக்கூடிய ஐக்கியத்தை கெடுக்கக்கூடிய காரியங்கள் தான் இந்த ரெண்டு கன்றுக்குட்டிகள், ஈனமான அந்த ஆசாரியர்கள், அப்புறமா அந்த காலங்கள் பிரமாணங்கள் மாற்றப்பட்ட ஒரு காரியங்கள், இந்த மூன்று காரியங்கள். இது இப்ப நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்கும் பொழுது, பிசாசனவன் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ராஜா. யாருக்கு ராஜா, எதுக்கு ராஜான்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்தினுடைய ராஜா பிசாசனவன். பாருங்க, ஒன்றியவன் 5:19 பாத்தீங்கன்னா, மிக அருமையாக வந்து பிசாசனுடைய நிலைமையை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். பாருங்க, அந்த வசனத்தை நல்லா கவனிக்கும் பொழுது, நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம், உலகம் முழுவதும் எதுக்குள் கிடக்குது, பொல்லாங்கனுக்குள் கிடக்கின்றது. இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசரவன் கூட பாத்தீங்கன்னா, 2 Corinthians 4:4 கூட பேசியிருப்பார். அந்த வசனங்களை நீங்க நிதானமா நீங்க கவனிச்சுப்பார். 2 Corinthians 4:4 கூட பேசியிருப்பார். அப்போ இந்த எரோபயாம் பிசாசு கடையாளம்ன்றத நம்ம ரெண்டு வசனத்து மூலமாக எளிமையா நிரூபிச்சாச்சு. ஒண்ணு வந்து ஒன்றியவான் 5:19, இன்னொரு வசனம் 2 Corinthians 4:4 வச்சு நம்ம நிரூபிச்சாச்சு, சரிங்களா. அடுத்தது, அவனால் ஏற்படுத்தப்பட்ட ரெண்டு கன்று குட்டிகள். எது சரி பார்க்கும் பொழுது, ரெண்டு கன்று குட்டிகள், ரெண்டு சிலை. அப்போ உண்மையான தெய்வத்தினுடைய அறிவில்லாத ஒரு காரியம் தான் இந்த ரெண்டு காரியங்களும். ஒன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு இருக்கக்கூடிய ரோமன் கத்தோலிக்க சபை அடையாளப்படுத்தக்கூடிய காரியம் இந்த கன்றுக்குட்டி, நம்பர் ஒன். ரெண்டாவது கன்றுக்குட்டி என்ன சரி பாத்தீங்க அப்படின்னா, ரோமன் கத்தோலிக்க சபை அல்லாத மற்ற எல்லா சபைகளும், புராட்டஸ்டன்ட் சபைகள், இதெல்லாம் பிசாசால் ஏற்படுத்தப்பட்ட வஞ்சகமான ஞானமான தந்திரமான செயல். இந்த ரெண்டு கன்றுக்குட்டிகளும், ஒன்னு ரோமன் கத்தோலிக்க சபை, இன்னொன்னு பாத்தீங்கன்னா புராட்டஸ்டன்ட் சபைன்னு சரி பாக்கணும், சரிங்களா. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, லேவியர்கள் அல்லாத ஆசாரியர்கள். இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா, தங்களை அடையாளப்படுத்திக்கிறார்கள், ரெவரண்ட், ஃபாதர், பாஸ்டர், ஐயா அப்படின்னு சொல்லி நிறைய அடையாளப்படுத்திக்கிறாங்க. ஆனா தேவன் அந்த மாதிரி அடையாளங்களை டைட்டில் செய்யுமே கொடுக்கறது இல்லை யாருக்குமே. ஒரே போதகர் கிறிஸ்து மட்டும் தான் சொல்லி காமிச்சிருக்காரு. அப்போ இந்த லேவியர்கள் என்ன பண்ணணும்னா, சட்டங்களை பின்பற்றி, அதாவது முதல் முதல்ல யாத்திராமத்தில் எல்லாருக்குமே தெரியும், மோசே அவர்கள் கூப்பிடும் பொழுது வந்தவர்கள். அப்போ தேவனுடைய தாசனாகிய மோசே அவர்கள், அவர் யாரு கிடையாதுனா, வேதாமத்துல நம்முடைய ஆண்டவரை இயேசு கிறிஸ்து கிடையாது. அப்போ நம்முடைய ஆண்டவரை இயேசு கிறிஸ்துடைய அந்த வார்த்தைகளுக்கு முழுவதுமாக கீழ்ப்படைந்து தங்களை அர்ப்பணித்து உலகத்தை வெறுத்து தேவனுக்காக மட்டுமே வாழக்கூடியவர் தான் லேவியர்கள். அப்படி அல்லாதவர்களை தான் இந்த எரோபெயாம் வந்து ஆசாரியர்களை நியமித்தார். அது போலதான் உலகத்துல கூடிய இன்னைக்கு நிறைய பாஸ்டர்ஸ், ரெவரண்ட், ஃபாதர், ஐயா, எல்லாருமே ஈனமான ஆசாரியர்கள், பிசாசனால நியமிக்கப்பட்டவர்கள் இவர்கள் எல்லாமே. இது ரெண்டாவது முக்கியமான ஒரு ஞானமான ஒரு செயல் சாத்தான். மூணாவது ஒரு காரியம் என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது, தேவன் சொல்லாத பண்டிகைகள், வேதாமத்துல தேவன் எழுதி கொடுக்காத அங்கீகரிக்காத எல்லா பண்டிகைகளுமே உங்களுக்கு எல்லாமே தெரியும். எல்லாருமே இன்னைக்கு கிறிஸ்மஸ் கொண்டாடுவாங்க, நியூ இயர் கொண்டாடுவாங்க, குட் ஃப்ரைடேயும் கொண்டாடுறாங்க, எல்லாருமே எல்லாமே கொண்டாடுவாங்க. இதெல்லாம் தேவன் வேதாமத்துல கொண்டாட சொல்லாத ஒரு பண்டிகைகள் அப்படின்னு சொல்லி பாக்குறோம், சரிங்களா. இந்த மாதிரி அநேக காரியங்கள் இருக்குது. அப்ப எல்லாரும் பாத்தீங்கன்னா பிரமாணத்துக்கு எதிராக செயல்பட்டு இருக்கிறாங்க. காரணம் என்னன்னா, சிம்பிள், எரோபயாம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிசாசு அந்த ராஜாவின் தலைமையின் கீழே ஏற்படுத்தப்பட்டதுதான் இந்த ரெண்டு அமைப்புகளும். அங்க இருக்கக்கூடிய எல்லா ஊழியக்காரர்களுமே ஈனமான ஊழியக்காரர்கள், ஒருவேளை பிரமாணத்தை மீறி இருக்கக்கூடிய காரியங்கள்ல வரும்பொழுது அவர்கள். அடுத்தது, அவங்க கொண்டாடக்கூடிய எல்லா பண்டிகைகளுமே பிசாசரன் ஏற்படுத்தினது. அப்போ அந்த மாதிரி காரியத்துக்குள்ளாக தேவனுடைய பிள்ளைகள் மிக மிக ஜாக்கிரதையாக நம்ம கண்ணோக்கி பார்க்கணும். இது தேவன் சொல்லாதது, வேதம் அங்கீகரிக்காதது அப்படின்னு சொல்லி சாத்தானுடைய ஞானமான செயல்களை புரிந்து கொண்டு நம்முடைய ஆலயசுகிறத பின்பற்றுவதற்காக தான் நம்மளுக்கு விட்டுருக்காரு. அதனாலதான் சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும் சொன்னார். அப்ப சத்தியத்தை தொடர்ந்து அறிந்து கொள்ள தேவன் தம்மை கிருபை செய்வாராக. ஆமென்.